இப்போ அது ஓகேயா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன இந்த பாயிண்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டே வாங்க, அப்புறம் கடைசியா வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் சரிங்களா. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து மிருகம் என்னது, பெண் யானை. ஏன்னா அடுத்து வந்து யோனி பொருத்தம் பார்ப்போம். இப்போ பாருங்க எங்க இருந்து அவன் ரூட் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவா நடத்துறேன். உனக்கும் காரண காரியம் என்னன்னு சொல்லி தெரியணும் இல்லைங்களா. என் நீ வட திருமணம் பொருத்தம் சொல்றான், என் பஞ்சாங்கத்துல பின்னாடி போட்டிருக்கான், அப்படியே படிச்சு பாக்குறான் இல்லாடி இப்போ அதுக்கும் ஆப் வந்துச்சு, ரெண்டு இதையும் ஃபீட் பண்றான். இருக்கு இல்லை இத்தனை பாயிண்ட் இத்தனைக்கு இத்தனை. ஆக்சுவலா ஒரிஜினலா அந்த காலத்துல வந்து 32 பொருத்தம் இருந்துச்சு, இப்போ அதை குறைச்சி கரைச்சி இப்போ சில பேர் 11 சில பேர் 10ன்றான். ஏன்னா 10க்கு 7 வாங்கினா பாஸ் அப்படிங்கிறான். அது மிச்சம் இருக்கிற 3 வேணுமா வேணாமா அதெல்லாம் கூட பாக்குறது. ஏன்னா ஒருத்தன் என்ன பண்றான், 2 ரூபாய்க்கு திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு போடுறான். என்ன இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல சரிங்களா. இப்போ அப்போ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா அங்க என்ன வருது, ஆடுன்னு வருது சரிங்களா, ஆண் ஆடு. அப்புறம் இது வந்து குருவோட வீடு, இங்க வந்து அந்த புதன் வந்து மீசம் மீனத்துல, அவர் வந்து புதன் வந்து ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு குரு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாரு, பொறுமையா கை கட்டி வாய் பொத்தி என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கள் குருவே, நீங்க சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கொள்கிறேன். குருவோடு வாதம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, என்ன நம்ம பார்க்கலாம், யாரு வாதம் பண்ணுவா, குருவோடு யாரு வாதம் பண்ணுவா அப்படின்றலாம் பார்ப்போம். ஆனா இங்க என்ன பண்ணோம், இது வந்து ஒபீடியன் ஸ்டூடெண்ட் மீனராசியில குருவோட வீட்டுல நீச புதன் வந்து ஒபீடியன் ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் அங்க இருக்கு. அப்ப இட் இஸ் ஹைலி யுவர் ஒபீடியன் சார் அப்படின்னு சொல்லி என்ன அது சொல்லும். அது அது இங்கிட்டு வாங்க, நம்ம அஸ்வினி என்ன பண்ணோம், அதுவே ஒன்னாம் பாதம், அதுவே அக்னி, ஒன்னாம் பாதமே அக்னி. என்ன அதனுடைய லார்டு கேது, அது வந்து பிரளயகால அக்னி காட்டுத்தி சரிங்களா. அது இருக்கக்கூடிய மேஷராசி அதுவும் அக்னி. அதனுடைய லார்டு செவ்வாய் அவரும் அக்னி ராசி, அக்னி கிரகம். என்ன இந்த அஸ்வினியில தான் சூரியன் வந்து இன்னொரு அக்னி கிரகமான சூரியன் வந்து உச்சமடையுது. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஃபயர் ஃபயர் ஃபயர், எங்கிட்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எங்கிட்டு பார்த்தாலும் காட்டு தீயா இருக்கு. அப்போ இங்க வந்து ஜல தத்துவம் அதிகமா இருக்கா அக்னி தத்துவம் அதிகமா இருக்கான்னு கேட்டா அக்னி தத்துவம் தான் அதிகமாக இருக்கிறது. மீனம் ஒரு ஜல ராசி, அது கடலை குறிக்கக்கூடியது. ஏன்னா கடல் தான் இருக்கலே மகா உலகத்துல 78% கடல் தான். அப்போ இதுவும் ஒரு அது மற்ற எல்லாமே ஜலம் இல்லாட்டா கூட அந்த மீன ராசி கடலை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்ல மிச்சம் எல்லாத்தையும் அது அழிச்சு. அப்ப அங்க ஒரு கடல், என்ன கடல்லாம் ஹை சீஸ்ல ரஃப் சீல டிராவல் பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை வீடியோ பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால ஒன்றுக்கொன்று தலைத்தது அல்ல, பா நீயா நானா போட்டு பார்த்துடலாம். அப்போ இது அஸ்வினி ஒன்று எப்படி இருக்கும், கோபம் என்ன என்ன பை டிஃபால்ட் அப்படிதான் இருக்கும். வேகம் வேகம் கோபம் எல்லாமே அங்கே இருக்கும் சரிங்களா. இன்னொரு விஷயத்தை பாருங்க, இந்த புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இதெல்லாம் எங்க இருக்காங்க. ஆயில்யம் ஏன்னா காலபுருஷனுக்கு 4வது வீட்டுல இருக்கு, இது ஜேஷ்டா காலபுருஷனுக்கு 8வது வீட்டுல இருக்கு, ரேவதி காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கிறது. 4, 8, 12 என்பது விரய திரிகோணம், 2, 6, 10 அர்த்த தெரியணும்னு பார்த்தோமா, அதனால உங்களுக்கு பைசா வரும். 2, 6, 10 அர்த்த தெரியணும்னா பைசா வரும். அந்த வந்த பைசாவை காலி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு
அது வந்து இந்த 4, 8, 12 திரியோணம் தான் காளி பண்ணும். இன்னொன்று அது காலபுருஷனுக்கு 12 இது காலபுருஷனுக்கு லக்னா என்ன. அப்ப அந்த கதையை முடிக்கிற மேட்டர் என்னன்னு தெரியுதுங்களா? இதுல நீங்க இன்னும் போய் பாருங்க, இந்த ரேவதிக்கு அதிபதியான புதன் வந்து பை டிஃபால்ட் நைச்சரியமா 3ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்திற்கும் அதிபதி. 3ங்கிறது உபாயில் ஸ்தானம், 6ன்றது ஆர்ஜினேஷன் ஆஃப் டிசீஸ். அது மாதிரி அவகுணா, அவகுணம் என்னது? இந்த கோபம், என்ன லோபம், கோபம், காமம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த 6 அவகுணங்கள். ஏன்னா 6 என்பது அவகுணம், 8 என்பது நிஜரோகா. ரெண்டுக்குமே இங்கே அவர் இது அவரோட வீடு, அது அவரோட நட்சத்திரம். அப்ப அதனாலதான் சொல்றது கன்னி என்பது ஒரு விலங்கம் பிடிச்ச ராசி. கன்னி ராசியாகவோ லக்னமாகவோ இருந்தா ஜாதகருக்கு ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது சந்தேகம். ஏன்? அங்க வந்து புதன் உச்சம், அது ராகுவோட மூலத்திரிகோண வீடு. சரிங்களா? ராகுவோட மூலத்திரிகோண வீடு. ஓகே, அப்போ அங்க வந்து செவ்வாய் வந்து ராங் டைரக்ஷன். சரிங்களா? செவ்வாய் வந்து போன் மேரோ, அந்த மஜ்ஜை, ஆர்பிசி, ரத்தத்துல வந்து ஆர்பிசின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியவர். புதன் வந்து சென்சரி ஆர்கனை குறிக்கக்கூடியவர். ராகு இது எல்லாத்தையும் தடை பண்ணக்கூடிய ஆர், அதனால அது நைசர்கிக ரோக கஷேத்திரம். அதுக்கு அதிபதியான 12ன்றது ஆஸ்பிரேஷன். அப்போ இங்க வந்து அந்த மேட்டர் இருக்கு. சரிங்களா? அப்ப கேதுன்றது என்னது? மோக்ஷா, லிபரேஷன். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்னாகும்? டிக்கெட் கொடுத்துருவாங்களா? வாங்கிட்டு அடுத்தது பரணி, யமாவை பார்க்க போயிட வேண்டியதான். ஓகே, சரி. அடுத்தவர்களுடைய தேவதைகளை பாருங்க. ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து தேவதா யாரு? பூஷா. பூஷான்றது யாரு? கைட், வழிகாட்டி, காட்டிலே மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பவன், ஆகாசத்திலிருந்து சப்தம் மூலமாக கிரகித்து வேதங்களை எழுதியவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இங்கிட்ட வந்து அஸ்வினிக்கு என்ன சொல்றான் தேவதா? அஸ்வினி குமாரான்றோம். அஸ்வினி குமாரான்றது யாரு? சூரியனோட பிள்ளைங்க, இரட்டையர்கள், ட்வின்ஸ். அவர்கள் வந்து தேவ வைத்தியர்கள். என்ன இது வந்து? ரெண்டுமே பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா திரிசங்குக்கு சொர்க்கத்தை உண்டாக்கி கொடுப்பதற்கு விஸ்வாமித்திரருக்கு துணை செய்தவர்கள், சேவன ரிஷி முனிவருக்கு ஆயுர்வேதத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், ஹயக்ரீவர்கிட்டிருந்து வேத உபநிஷத்துக்களை கற்றுக்கொண்டவர்கள். அவருக்கு ஒரு சாபம் இருக்கும், சொல்லி கொடுத்தா தலை வடிச்சிருவாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சர்ஜன் இல்லையா, மோதே அவருக்கு ஒரு குதிரை தலையை வச்சிருவாங்க. சொல்லி கொடுங்க, அது வெடிச்சிரும், வெடிக்கட்டும், அவங்க உடனே ஒரிஜினல் தலையை வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்துக்கோங்க. இந்த திரிசங்கு வந்து எப்படி அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு ராஜா. சரிங்களா? நம்ம வந்து இந்த பூமியில் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை எடுத்து விட்டா தான் தேவர்கள் வந்து எல்லா லோகத்தையும் சஞ்சரிக்கக்கூடியவர்கள்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த தன்மை வந்தால் தான் அவர் தேவலோகம். என்ன சொர்க்கலோகம்னா என்னது? ஸ்டெல்லார் சிஸ்டம், நட்சத்திரம். வாய்ஸ் ஃபீபிளா இருக்கு எல்லாருக்கும். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு? மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு? வாய்ஸ் ஓகே சார், கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓகே சார். வாய்ஸ் ஓகே சார். ஓகே சார். வாய்ஸ் ஓகே சார். ரிசீவ் பண்ணிட்டேன். உங்க போன் வந்து ஃபுல் சார்ஜ்ல இருக்கான்னு பாருங்க. போன்ல சார்ஜ் குறைஞ்சிட்டா கூட அந்த மாதிரி பண்ணோம், இல்ல உங்க இயர்போன்ல சார்ஜ் குறைஞ்சிட்டாலும் அந்த மாதிரி பண்ணோம். ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் கரெக்டா இருக்கு. சரி, மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா நான் ஒரு ஆளுக்கா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? பொதுவா வந்து கிளாஸுக்கு வரக்கு முன்னாடி எல்லாத்தையும் போனு, இயர்போன் எல்லாத்தையும் ஃபுல் சார்ஜில் போட்டுவாங்க. ஓகே, அப்போ இவர்கள் வந்து பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர். என்னுடைய தேவதா பூஷா, அவரும் கைடு.
என்ன அவர் வந்து வேதத்தை கிரகித்து எழுதியவர். என்ன ஆடு மாடுலாம் பத்திரமா மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீடு கொண்டாந்து சேர்க்கிறவர் அப்படின்னா சஸ்டனன்ஸ்னு அர்த்தம். சஸ்டனன்ஸுக்கு வழிகாட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்களை சேகரிப்பதற்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சைடு அஸ்வினி குமாரா யாரு? ஏனி இல்கள் அதை வந்து கியூர் பண்ணக்கூடியவங்க ஆயுர்வேத முறையில். அவர் சயன ரிஷிக்கு ஆயுர்வேதத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அவங்க கொஞ்சம் ஷேட்டெல்லாம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அவங்க பண்ண ஒரு மனுஷனை பார்த்தா அவர்கிட்ட நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கணும். அது மாதிரி நம்மகிட்ட ஒருத்தவங்க கட்டம் பார்க்க வராங்கன்னா பிரச்சனைலாம் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு சொல்லும்போது நம்ம அதை நல்ல தரமாக சொல்லணும், இல்லாட்டி அந்த பிரச்சனையில வந்து ஹவு டு ஓவர் கம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுக்கணும், சரிங்களா? அதான் ஜோதிடரோட வேலை. அப்புறம் இந்த புதன் என்றால் எனது குழந்தை, காதலி, காதலன், தங்கை, இளம் வயதினரை குறிக்கக்கூடியது. கேதுனா எனது விருத்தா, தாத்தா, பாட்டி, அதுல எஸ்பெஷலி பாட்டி. அப்போ அங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்கேன். இது வாழ்க்கையோட இந்த பகுதியை சொல்லுது, அது வாழ்க்கையோட கடைசி ஆரம்ப பகுதியை சொல்லுது, அது வாழ்க்கையோட கடைசி பகுதியை சொல்லுகிறது, சரிங்களா? அது ஒரு டிஃப்ரெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி வந்து அதனுடைய ராசி குறியீடு வந்து மீனம் அப்படின்னா அது அதனுடைய லார்டு வந்து புதன் அப்படின்னா அழகிய கண்கள், மினுமினுப்பான தோல், அதெல்லாம் பார்த்தோமா? அப்போ அங்கே எல்லாமே இளமையை குறிக்கக்கூடியது, அழகை குறிக்கக்கூடியது. ஏன்னா எங்கிட்ட கேதுக்கு வாங்க, கேதுன்னா என்ன பிடிச்சிருக்கோம்? வினோதமான ரூபங்கள், விசித்திரமான ரூபங்கள். இந்த லக்னம் போய் கரெக்டாக கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஜென்ம நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஆளை பாருங்க, கண்டிப்பாக அவங்க ஆள் வித்தியாசமான ஆளாக இருப்பாங்க, வினோதமான ரூபமாக இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட பெண்மை என்பது நளினம் என்பதே இருக்காது. ஏதோ ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஜம்மன் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கும். அப்போ அவங்க கெட்டிக்கிறவன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பார். ஏன்னா இந்த கேது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வினோதமான ரூபம், விசித்திரமான ரூபம், அதுவும் பிரச்சனை. ஒரு வந்து அந்த சில பேர் இந்த சினிமாவில் கூட ஒரு ஆக்டர் இருக்கும், முகம் பூரா அவனுக்கு அம்மத்தன் முழுது புளி புளியா இருக்கும். ஏன்னா அவன் வந்து வில்லன் ரோல்ல வருவான். அது மாதிரி இந்த பில்லன்னு சொல்லி போடுறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் எப்படி காட்டுறானுங்க சினிமாவில், ஒரு மாதிரி விகாரமாக, ஒரு பார்த்தாலே பயம் வர்ற மாதிரி, அந்த மாதிரி தானே காட்டுறாங்க. அது மாதிரி அவங்கள பார்த்தாலே, அவங்க உடம்பு ரூபத்தை பார்த்தாலே நமக்கு அவங்களோட ஜெல்லாக மனசுக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி ரூபங்களை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள், புரியுதுங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த பாயிண்ட்டை கண்டாந்தோம்னா இந்த பாயிண்ட்டை, இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, இங்கே தனித்தனியாக பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு தனித்தனியாக பிரித்து எழுதிக்குவாங்க. என்ன எழுதிக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ரேவதி நாலாம் பாதம், அஸ்வினி ஒன்றாம் பாதம்னா இது எல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். வந்துருச்சுன்னா நீங்கள் பாஸ். பலன் சொல்கிறது ஈஸி. இப்போ பலன் இந்த பாருங்க, பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹார்ட்லி 2 to 5 minutes தான் ஆகும். Provided you are having all the input on Rasi, Graha, Nakshatra and Panjabhuda. Ena, idu irundhuchina, neenga balan undu just like that sollittu poigitte irukalam. Purudhungala? Okay. Adutha point polama?